ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலைக்காடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் டெர்மினல் 2க்கு தான் நாங்கள் போயிருக்கோம். எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா, என்னோட அண்ணா வந்து ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஜாபு போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஃப்ளைட் ஏற்றிவிடுறதுக்கு தான் நாங்கள் வந்து போயிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்போ போய் சேர்ந்தோம், அது அங்கே போயிட்டு ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஓவரால் வியூ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் அண்ணாவை எப்படி வழி அனுப்ப போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட் போயாச்சு. இது வந்து நாங்கள் மிட் நைட் போயிருக்கோம். இது ஒரு 1:00 இருக்கும் அந்த டைமு. மிட் நைட்டில் விடிய காலையிலன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக வந்து அண்ணா அம்மா அப்பா அவங்கள எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். பாருங்கள், ஏர்போர்ட் முன்னாடி கார்டன் வந்து நல்லா பெரிய வியூவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு டைம் நாங்கள் வரும்போதும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது. கார்டன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக லைட்டிங் இருக்குது, ஃப்ளாஷ் மாதிரி அடித்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு. என்ட்ரி இது வழியாக தான் அண்ணாக்கு போகணும். ஸோ வந்து நாங்கள் இந்த பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போக வேண்டிய டைம் ஆகியாச்சு. ஸோ வந்து எல்லோரும் ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கோம். அம்மா அப்பா அப்புறமா மாமி என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிருந்தோம். இப்போ கிளம்புறதுக்கானால வாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். அது வந்து ஒரு ஸ்டேஜிலேருந்தே அப்படியே அவங்க வேலைக்கு கிளம்பி போகிறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோமா, அதனால கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இல்லை, நம்ம ஜாபுக்காக தானே போகிறாங்க, அதனால் ஸோ வந்து கிளம்பியாச்சு. ஏனி வந்து 6 months ஆர் ஆஃப்டர் 9 months அப்புறம்தான் வருவாங்க, பார்க்கலாம். அப்போ ரிசீவ் பண்ணும்போது நான் அதுவும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக வந்து அண்ணா வந்தப்போ ரிசீவ் பண்ண வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தான் போயிருந்தாங்க. ஸோ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுற வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இதில் என்ட்ரியில் வந்து டிக்கெட் செக் பண்ணிகிட்ருக்காங்க. டிக்கெட் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தங்களாக உள்ளே விட்டுகிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்டில் இருக்கவங்க போயாச்சுன்னா அடுத்த அண்ணாவை தான் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணியாச்சுன்னா அப்படியே உள்ளே போயிடுவாங்க. அப்புறமா நம்ம பார்க்கவெல்லாம் முடியாது, உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது இங்கே ஒரு அம்மா அப்புறமா வந்து 2 குட்டி பாப்பா கொண்டுட்டு போகிறாங்க. செக் பண்ணியாச்சு, அண்ணா கிளம்ப போகிறாங்க, பாய் காமிச்சாச்சு, உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இப்போ அவன் ஃப்ளைட் ஏற இடத்துக்கு அங்கே போயாச்சு. இனி வந்து அப்படியே கிளம்ப போகுது ஃப்ளைட்டு. நம்ம வந்து அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். இப்போ வந்து கார் பார்க்கிங் இருக்க இடத்துக்காக போயிட்டுருக்கோம். இது கார்டனில் இதில் வந்து பூ பூத்திருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நம்ம பகலில் போயிருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும், டே டைமாக இருந்துச்சுன்னா. இது நைட் டைம்னால இந்த மாதிரி இருக்குது. நைட் டைம்னால தான் லைட் செட்டிங்ஸோடு பார்க்குறோம்.
இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்குமே நான் பகல் டைமில் தான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். இல்லை நாங்கள் விடிய காத்தால் போவோம், கொஞ்சம் இருட்டாக இருக்கிற டைமில் போவோம், அப்புறமா விடிஞ்சதுக்கப்புறமா வருவோம். இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நைட்லே போயிட்டு நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்தது. பாருங்கள் எவ்வளோ கார் பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். என்னோடய ஹஸ்பண்ட் கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து எல்லோரும் காரில் ஏற போகிறோம். நான் ஏறினதுக்கு அப்புறமா அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். ஏரியாச்சு அப்படியே கிளம்பிட்டோம். வியூவே பார்க்குறதுக்கு செம்மையாக அழகாக இருந்துச்சு. பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது ரோடு. ரோடெல்லாம் ரோடு கார்டன் இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ரெண்டு சைடும் அழகாக அந்த ட்ரீ மாதிரி செடி வச்சு விட்ருக்காங்க. சூப்பராக அழகாக இருக்குது மரமெல்லாம். இப்போ வந்து இங்கே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது நான் வீடியோ கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். என்ட்ரி ஆகும்போது நமக்கு வந்து நம்ம எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வைப்பாங்க. நம்ம இப்போ ரிட்டர்ன் போகும்போது எவ்வளோ டைம் ஆகிருக்கோ அதை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் அங்கே உள்ளே இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு 100 ருபீஸ் வாங்கினாங்க பார்க்கிங் சார்ஜ் மாதிரி. இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோன்ட்டு பில் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் பில்லு. அப்படியே போகும்போது எல்லாம் லைட்டிங் இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம். அப்புறமா கொஞ்ச நேரம் நான் வீடியோவே கவர் பண்ணலை. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா இந்த ரோட்டில் வந்து இந்த வியூ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு சுரங்க பாதையை வந்து பிரேக் பண்ணி நம்ம சென்டரில் போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்த இடம்தான், பிரேக் பண்ணி தான் இது வந்து ரோடு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த வியூ வந்து ரெண்டு பக்கமும் க்ரீனிஷாக அங்கங்கே ஒவ்வொரு லைட்டு ஒயிட் கலரில் அப்படி பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிட்டு செமையாக சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.